வலிமை படம் மூலமா தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமாவையே நிரல வைக்க போறாரு சுரஞ்சித் சார். இதை பத்தி தான் வீடியோ நாம் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவே தலை அப்படின்னு கொண்டாடப்படும் ஒரு நடிகர் யார் அப்படின்னா அது நம்ம சுரஞ்சித் சார் தான். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சிபாரிசு இல்லாமல் தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் சுரஞ்சித் சார் வளம் வந்துட்டுருக்காரு. மேலும் திரு அஜித் சார் நடிப்பு வழியாகும் ஒவ்வொரு படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். திரு அஜித் சாரோட படங்களை ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க திரு அஜித் ரசிகர்கள். அந்த வகையில் இப்போ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரு அஜித் சார் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டுருக்க படம் தான் வலிமை. ஹச்சினோதி டைரக்ஷனில், போனி கப்பர் ப்ரொடக்ஷனில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வலிமையாக வெளியாக போகும் வலிமை படத்தை கொண்டாடுறதுக்காக திரு அஜித் ரசிகர்களும் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. வலிமை படத்தில் திரு அஜித் சாருக்கு இல்லைன்னா கார்த்திகேயாவும் திரு அஜித் சாருக்கு ஜோடியாக ஹூமா குரேஷி நடிக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வலிமை படத்தில் திரு அஜித் சார் செய்த ஒரு செயல் சமூக தளங்களில் வெளியாகி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. பொதுவாகவே திரு அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் தான் நடிக்க போகும் ஒவ்வொரு படத்துலையும் விறுவிறுப்பாக செயல்பட்டு தன்னோட முழு வித்தையையும் காட்டுறது வழக்கம். அதிலும் வலிமை படத்தில் திரு அஜித் சார் சீனியர் போலீஸ் ஆஃபீஸராக ஈஸ்வரமூர்த்தி ஐபிஎஸ் அப்படின்ற ரோலில் தான் விறுவிறுப்பாக நடிச்சு வந்துட்டுருக்கார் அப்படின்றது நம்ம எல்லோருத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த வேடத்தில் ரசிகர்களை வியக்க வைக்கும் வகையில் சென்னையில் இருக்கும் உயர் போலீஸ் அதிகாரியை சந்தித்து வலிமை படத்தில் வரும் சண்டை காட்சிகளுக்கான ஆலோசனை பெற்று வந்துட்டுருக்காராம். அது மட்டும் இல்லாமல் திரு அஜித் சார் அந்த போலீஸ்காரரிடம் எப்படி காயமில்லாமல் ஒருத்தரை பயங்கரமாக தாக்குறது அப்படின்ற வித்தையையும் கற்றுக்கிட்டு இருக்காராம். ஏன்னா திரு அஜித் சார் வலிமை படத்தில் சாதாரண சண்டை காட்சிகளுக்கு பதிலாக போலீஸோட மறுமடி சண்டை காட்சிகளை வைக்க நினச்சிருக்காரு. இதனால் வலிமை படத்தில் திரு அஜித் சாரை ஒரு நிஜ போலீஸாகவே பார்க்கலாம் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வலிமையாக உருவாக வலிமை படத்தில் பல வித்தியாசமான சண்டை காட்சிகளை பார்க்க முடியும் அப்படின்றதுனால திரு அஜித் ரசிகர்கள் எல்லோரும் வலிமை படத்தை கொண்டாடுறதுக்காக வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. ஜனவரி மந்தோட எண்டுக்குள்ளே படத்தோட முழு படப்பிடிப்பையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2021 தமிழ் புத்தாண்டு ட்ரீட்டாக ஏப்ரல் 14 வலிமை படத்தை வெளியிட படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வலிமை படம் இந்திய சினிமாவையும் நிறுத்தப் போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வலிமை படத்தை கொண்டாடுறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.